நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு. இதனால் கடும் அதிர்ச்சியில் இந்தியா இருக்காங்க. இந்தியா வந்து கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றிய தகவலையும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இனி இந்தியா கிட்ட நெருங்க முடியாது அப்படின்னு இந்தியா வந்து தட்டி தூக்கியிருக்காங்க. அதை பற்றிய தகவலையும் அதே போல் இலங்கை சொன்ன ஒரு குட் நியூஸு செம்ம குசியில் இந்தியா வந்து இருக்காங்க. நண்பேண்டா அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து ஒரு நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தற்போது உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வந்து இருக்காங்க. உலக அளவில் வேகமாக வளர்ந்து வரும் நாடாக திகழும் இந்தியா 2048 ஆண்டுக்குள்ளே 2வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இந்த நிலையில் இந்தியா வந்து 2031 ஆண்டுக்குள்ளேயே பொருளாதார ரீதியாக 2வது பெரிய நாடாக உருவாக சாத்தியம் இருக்குது அப்படின்னு ஆர்பிஐ உடைய துணை கவர்னர் மைக்கேல் தேபப்பிரதா பத்ரா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இது குறித்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவுடைய பொருளாதார பயணம் சிறப்பாக இருக்குது. தற்போது இந்தியா வந்து 3.6 டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை கொண்ட நாடாக இருக்கு. 2047 ஆண்டுக்குள்ள வளர்ந்த நாடாக மாற வேண்டும் அப்படிங்கிற இலக்கில் இந்தியா வந்து பயணித்துட்டு இருக்காங்க. இந்த இலக்கை அடைய வேணும் அப்படின்னா அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியா வந்து சராசரியாக 9.6% அளவில் வளர்ச்சி அடைய வேண்டும். அதே போல பணவீக்கத்தை கட்டுக்குள்ள வைக்கும் முயற்சியை ஆர்பிஐ வந்து மேற்கொண்டுட்டு வர்றாங்க. பணவீக்கம் வந்து 2024-25 நிதியாண்டில் 4.5% 25-26 நிதியாண்டில் 4.1% இருக்கும் அப்படின்னு மதிப்பிட்டிருக்கிறோம். பணவீக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வர்றது தான் நீடித்த வளர்ச்சிக்கான அடித்தளம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால் இந்தியா கிட்ட இனி நெருங்க முடியாது. இந்தியா வந்து தட்டி தூக்கிட்டாங்க. விரைவில் வந்து சீனாவை வந்து தட்டி தூக்கி அந்த இடத்தை இந்தியா பிடிப்பாங்க. இந்தியாவுடைய வளர்ச்சியை கண்டு சீனா போன்ற நாடுகள்லாம் இப்போது இந்தியாவுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்ட கிளம்பியிருக்காங்க. அந்த வகையில் தான் இந்தியா வந்து எதையும் பொருட்படுத்தாமல் இந்தியானா இப்படி தான், இந்தியா எப்பேற்பட்ட நாடு அப்படிங்கிறத அது இராணுவ ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி எப்படியெல்லாம் அடி கொடுத்து நாம் முன்னேற முடியுமோ அந்தளவுக்கு நேர்மையான முறையில் வந்து இந்தியா வந்து இப்போ வளர்ந்துட்டு வர்றாங்க. இந்த வளர்ச்சி பல நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன நாடுகளுக்கு இந்தியா வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்காங்க. இந்தியா போன்ற வளர்ந்த நாடுகள் கூட நம்ம நட்புறவு வைத்துக் கொள்ளணும். பின்னாடி சீனாவை நம்பிலாம் நம்ம போனோம்னா பின்னாடி நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்தியா தான் எப்போதுமே ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பல சின்ன சின்ன நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு ஆதரவாக பக்க பலமாக நட்போடு பழகிட்டு வர்றாங்க. இதுக்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பல நாடுகளுக்கும் சென்று அந்த நாட்டு அதிபர் பிரதமர் அவர்களை சந்தித்து நம்முடைய இந்தியாவுடைய நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி இந்தியா பக்கம் அவங்களெல்லாம் இழுத்துருக்காங்க. சீனா வந்து உனக்கு கடன் தரேன், இவ்வளோ கடன் தரேன், நீ வாங்கிக்கோ, உங்கள் நாட்டை வந்து நீ வளப்படுத்திக்கோ, நீ அதுக்கு எதுவும் செய்ய வேண்டாம், உங்களுக்கு நானே எல்லாமே பண்ணி தந்துடுறேன், அது கட்டுமானமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நானே பண்ணித்தரேன், பணத்தை மட்டும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சீனா ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு அதை பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டம் இருக்குல்ல இந்த மாதிரியான திட்டத்தெல்லாம் போட்டு சின்ன சின்ன நாடுகளை அவங்க நாட்டில் இருக்கும் வளங்களை எல்லாம் திருடி கொண்டு அவங்ககிட்டயே இவ்வளோ நீ கடன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் அவங்கள மிரட்டி அவங்க இடத்தை எழுதி வாங்குறதா சீனாவுடைய வழக்கம். இது அப்பட்டமாக உலக நாடுகள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உடனேயே எல்லோருமே பார்த்தீங்கன்னா இனி சீனாவை நம்பி பிரயோஜனமே இல்லை. அதனால் ரஷ்யா இந்தியா போன்ற பெரிய பெரிய நாடுகள் கூட நம்ம வந்து நட்புறவு வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இப்போ இந்தியா பக்கம் திரும்பியிருக்காங்க அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது. அதே போல் இலங்கை வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் எந்த ஒரு நாடும் அதாவது சீனா வந்து எங்களுடைய பிரதேசத்தை பயன்படுத்த அனுமதிக்கவே முடியாது அப்படின்னு இலங்கை வந்து உறுதியளிச்சிருக்காங்க. இதை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா இலங்கையுடைய வெளிவார இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூர்யா அப்படிங்கிறவர் வந்து இதை நம்முடைய இந்திய ஊடகம் ஒன்றுக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இலங்கை துறைமுகங்களில் ஆய்வு கப்பல்கள் நிறுத்தப்படுவதற்கான தடை அனைத்து நாடுகளுடைய கப்பல்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு அவர் வலியுறுத்தியிருக்கிறாரு. அதாவது சீனா உள்பட எல்லா நாடுகளுக்கும் வந்து எங்களுடைய துறைமுகங்களில் ஆய்வு கப்பலை நிறுத்தப்படுறதுக்கு நாங்கள் தடை விதிப்போம், இந்த தடை வந்து எல்லாத்துக்குமே சமந்தான் அப்படின்னு சொல்லி சீனாவுக்கு சம்மட்டி அடியை கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய பாதுகாப்பை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதற்கு சீனா உள்பட எந்த ஒரு நாடும் அனுமதிக்கப்படாது அப்படின்னு இலங்கையுடைய உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறாரு. மேலும் இலங்கை வந்து தன்னுடைய சொந்த கண்காணிப்பு திறன்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்திட்டு வருவதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து எங்களுக்கு ஒரு மூத்த அண்ணன் போல சகோதரன் போல, நாங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் ஓடோடி நாங்கள் பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு உடனடியாக வந்து உதவி செஞ்ச நாடு இந்தியா தான், சீனா வந்து தாம் கொடுத்த கடன் வந்து கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு எங்களுக்கு அப்பப்போ உதவி செய்கிறேன்ற பேரில் 10 ரூபா கொடுத்தா 100 ரூபாய் திரும்பி வாங்குற கதையாக தான் சீனா வந்து செஞ்சுட்டு இருக்கு. அதனால் சீனாவை நம்பிலாம் இனி நாங்கள் வந்து மோசம் போகக்கூடாது, சீனாவை உள்ள விட்டு நண்பனாக இருக்கும் இந்தியாவை நாங்கள் பயித்து கொள்ள விரும்பலை, எங்களுக்கு சீனாவும் வேணும் இந்தியாவும் வேணும், ஆனால் முதல்ல யார் அப்படின்னா அது இந்தியா தான், இந்தியாவுக்கு தான் எங்களுடைய முதல் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையுடைய இராஜாங்க வெளிவார அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதே கண்டு இந்தியா வந்து செம குச்சியில் இருக்குது. இது இப்படியே தொடரணும் அப்படின்னு இந்தியாவும் கேட்டுக்கொண்டாங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக ஒரு மிகப்பெரிய தாக்குதல் சம்பவம்
சம்பவத்தை பத்தி தெரிந்து கொள்ளலாம். அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீது நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் உலகெங்கிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கிடையில தான் இந்த துப்பாக்கி சூடு குறித்து சில கூடுதல் தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. மேலும் இதனால சீக்ரெட் சர்வீஸ் பிரிவை நிர்வகிக்கும் கிம்பர்லி ஏசிடிலுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் வைத்து ட்ரம்ப் மீது படுகொலை தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த சம்பவம் உலகெங்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில இது தொடர்பாக சில கூடுதல் தகவல் வெளியாயிருக்கு. அதாவது துப்பாக்கியோட ஒருவர் மேற்கூரையில் இருக்கிறார் அப்படின்னா அங்கிருந்த பொதுமக்கள் சொல்லியும் சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக தகவல் வெளியாயிருக்கு. அதாவது இந்த பேரணியில் துப்பாக்கி சூடு நடக்க சில நொடிகளுக்கு முன்னாடி கூரையில் துப்பாக்கியுடன் ஒருவர் இருப்பதை சிலர் பார்த்துருக்காங்க. இது தொடர்பாக அங்கே இருக்கும் போலீஸார்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் போலீஸார் வந்து உரிய நேரத்தில் செயல்பட தவறிட்டாங்க அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருந்தவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த துப்பாக்கி சூடு நடந்த உடனேயே ட்ரம்ப் அவர்கள் காதை பிடித்து கொண்டு சரிஞ்சாரு. அவருடைய தலைக்கு மிக அருகே சென்ற துப்பாக்கி குண்டு ட்ரம்புடைய காதுகளை உரசி சென்றது. இதனையடுத்து ட்ரம்ப்பை சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்கள் சூழ்ந்த நிலையில் அவர் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார். துப்பாக்கி சூடு நடந்த இரண்டாவது நிமிடம் சம்பவ இடத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார். ட்ரம்ப் அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றியதில் சீக்ரெட் சர்வீஸுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம யாராலையும் மறுக்கவே முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் சீக்ரெட் சர்வீஸ் மீதான மிக கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் காரணமாக இருந்திருக்கு. அதாவது துப்பாக்கி கூட ஒருவர் மேற்கூரையில் இருப்பதாக அங்கே இருந்தவங்க எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இருந்தாலும் அதை போலீசார் கண்டு கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இது தொடர்பாக கிரேக் ஸ்மித் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துக்கு சற்று வெளியே ஒரு கட்டிடத்தின் மேல் ஒரு மனிதன் ஊர்ந்து செல்வதை கண்டேன். அவர் கையில துப்பாக்கி ஒன்றை வச்சிருந்தாரு. பேரணி நடந்த இடத்திலிருந்து சுமார் 50 அடி தொலைவில் அந்த நபர் ஊர்ந்து செல்வதை நாங்கள் கவனிச்சோம். அவர் கையில இருந்த துப்பாக்கி மிக தெளிவாக தெரிஞ்சிச்சு. இதனால போலீசாரிடம் இது குறித்து சொன்னோம். துப்பாக்கியுடன் மேற்கூரையில் இருப்பதாக சொல்லியும் யாரும் நடவடிக்கை எடுக்கல. அந்த நபர் இருக்கும்போது ட்ரம்ப்பை தொடர்ந்து பேச ஏன் அனுமதிச்சாங்க அப்படின்னு தான் தெரியல. மேற்கூரை சற்று சரிவாக இருந்ததாகவும் இதனால போலீசாரால் அந்த நபரை பார்க்க முடிஞ்சிருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 4-5 முறை துப்பாக்கி சூடு சம்பவங்கள் கேட்டுச்சு. இது சீக்ரெட் சர்வீஸுடைய தோல்வி அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு சொன்னாரு. இவர் மட்டுமில்லாம, அதாவது ஸ்மித் மட்டுமில்லாம, பலரும் சீக்ரெட் சர்வீஸை கடுமையாக சாடியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் மற்றும் முன்னாள் அதிபர்களை பாதுகாக்கும் பொறுப்பு வந்து சீக்ரெட் சர்வீஸிடம் இருக்கும். இந்த ரகசிய சேவையுடைய இயக்குநராக கிம்பர்லி ஏ சீட்டில் இருக்கும் நிலையில அவர் மீதான விமர்சனங்கள் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. மேலும் இந்த பாதுகாப்பு தோல்வி குறித்து விளக்கமளிக்க விசாரணைக்கு ஆஜராகவும் குடியரசுக் கட்சி பிரதிநிதிகள் சம்மன் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை கண்டு அப்படியே கொந்தளிச்சு போயிருக்காங்க இந்தியா. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நண்பருக்காக கலங்கியிருக்கிறாரு. அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ட்ரம்ப் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நிலையில இந்த சம்பவத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ட்ரம்ப்புடைய வலது காதில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து ரத்தம் சொட்ட சொட்ட அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அமெரிக்காவுடைய சீக்ரெட் சர்வீஸ் தகவலின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தியவர் கொல்லப்பட்டார் அப்படின்னும், அதே சமயம் ட்ரம்ப் மீதான துப்பாக்கி சூட்டால பேரணியில் பங்கேற்ற ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 2 பார்வையாளர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் ஒரு படுகொலை முயற்சியாக விசாரிக்கப்பட்டு வருது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ட்ரம்ப் மீதான துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து அரசியல் தலைவர்கள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற சம்பவத்துக்கு அமெரிக்காவில் இனி இடமில்லை அப்படின்னும், இந்த சம்பவத்துக்கு எதிராக ஒரு தேசமாக நாம் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப் மீதான துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. தன்னுடைய நண்பரான ட்ரம்ப் மீதான தாக்குதலால் வேதனை அடைவதாக பிரதமர் மோடி அவர்கள் வருத்தத்தை பகிர்ந்து கொண்டிருக்காங்க. என்னுடைய நண்பரான முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான தாக்குதலால் ஆழ்ந்த கவலையடைகிறேன். இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். அரசியலையும் ஜனநாயகத்திலையும் வன்முறைக்கு இடமில்லை. அவர் விரைவில் குணமடைய வாழ்த்திறேன் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தாரு. மேலும் எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் இறந்தவர்களுடைய குடும்பத்தினர், காயமடைந்தவர்கள் மற்றும் அமெரிக்க மக்களுடன் இருக்கு அப்படின்னும் பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தினதுனால பிட்காயினுடைய விலை வந்து தடாலடியாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்காவில் அடுத்த சில நாட்களில் பொது தேர்தல் நடக்கும் காரணத்தினால அந்த நாட்டு அரசியல் களம் அனல் பறக்குது. அதிலேயும் குறிப்பாக சில வாரங்களுக்கு முன்னாடி ஜோ பைடன் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருடைய நேருக்கு நேர் விவாதத்துக்கு அப்புறம் வெற்றி யாருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகியிருக்கு. இப்படி இருக்கும் சூழ்நிலையில தான் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு மூலம் கொலை முயற்சி அரங்கேறியிருக்கு. பென்சில்வேனியாவில் ட்ரம்ப் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு அவருடைய வலது காதில் இரத்த காயம் ஏற்பட்டிருந்தது. ட்ரம்ப்பை சுட்டதாக நம்பப்படும் 2 நபர்கள் சீக்ரெட் சர்வீஸ் வீரர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டு இருக்காங்க. 30 நொடியில் மொத்த சம்பவம் வந்து நடந்து முடிஞ்சிச்சு. இந்த பரபரப்பான சம்பவத்துக்கு அப்புறம் துப்பாக்கி சூட்டின் மூலம் முகம் முழுக்க ரத்தத்துடன் ட்ரம்ப் மக்களிடம் கைகளை உயர்த்தி காட்டிய புகைப்படம் இணையத்தில் வைரலாயிருக்கு. இது மட்டுமில்லாமல் அமெரிக்க வரலாற்று முக்கிய சம்பவமாக இது அமைஞ்சிருக்கு.
இதன் மூலம் டொனால்ட் ட்ரம்ப் மீதான வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கணிப்புகள் காட்டுத்தீ போல பரவியிருக்கு. இதன் வாயிலாக தான் நீண்ட காலத்துக்கு அப்புறம் கிரிப்டோ கரன்சியுடைய பிட்காயின் 60,000 டாலருக்கு மேல் உயர்ந்திருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பம் முதலே கிரிப்டோ கரன்சிக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வரும் வேளையில் சனிக்கிழமை பென்சில்வேனியாவில் துப்பாக்கி சூடு சம்பவத்தின் மூலம் அவர் 2வது முறையாக ஆட்சியை பிடிப்பது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ள காரணத்தினால முதலீட்டாளர்கள் கிரிப்டோ மீது முதலீடு செய்ய துவங்கியிருக்காங்க. இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய வலது காதில் காயம் ஏற்பட்டுச்சு. ஆனாலும் தற்போது அவர் நன்றாக இருப்பதாகவும் நாளைய தினம் மில்வாக்கியில் தொடங்கும் குடியரசுக் கட்சியுடைய தேசிய மாநாட்டுக்கு செல்ல தயாராகி வருவதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. நியூயார்க்கில் மதியம் 1 மணி நிலவரப்படி பிட்காயின் வந்து 2.7% அதிகரித்து 60,160 டாலராக உயர்ந்திருக்கு. BlackRock Inc. மற்றும் Fidelity Investments உள்ளிட்ட மாபெரும் முதலீட்டு நிறுவனங்களுடைய ETF-களும் தடுமாற்றத்திலிருந்து மீண்டும் நிலையான வர்த்தகத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு. காயின் மார்க்கெட் கேப் தளத்தின்படி இன்றைய வர்த்தகத்தில் பிட்காயினுடைய மதிப்பு 3.72% உயர்ந்து 60,178 டாலராக உயர்ந்திருக்கு. டாப் 10 கிரிப்டோ கரன்சியில் அமெரிக்க டாலர் அடிப்படையிலான டெதர், USDC ஆகியவற்றை தவிர அனைத்தும் வளர்ச்சி பாதையில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.